வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து 7 வகுப்பில் இருக்கக்கூடிய திருக்குறள்களை பற்றி பார்க்கலாம். முதல் குறள் வந்து கல்வி அதிகாரம். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இதன் பொருள் என்னென்னா, கற்க வேண்டியவற்றை பிழையில்லாமல் கற்க வேண்டும், கற்றபின் கற்ற வழியில் நிற்க வேண்டும். கற்க வேண்டியவற்றை பிழையில்லாமல் கற்க வேண்டும், கற்றபின் கற்ற வழியில் நடக்க வேண்டும். இரண்டாவது குறள் கல்வி அதிகாரம். என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. இதன் பொருள் என்ன, எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. எண்ணும் எழுத்தும் வாழும் மக்களுக்கு கண்கள் போன்றவை. மூன்றாவது குறள் கல்வி அதிகாரம். தொட்டனை ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை ஊறும் அறிவு. தொட்டனை ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை ஊறும் அறிவு. இதன் பொருள் என்னென்னா, தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும். அதுபோல கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். தோண்டும் அளவிற்கு ஏற்ப மணற்கேணியில் நீர் ஊறும். அதுபோல கற்கும் அளவிற்கு ஏற்ப மக்களுக்கு அறிவு வளரும். நான்காவது குறள் கல்வி அதிகாரம். கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. இதன் பொருள் என்னென்னா, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறில்லை. அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே. ஒருவருக்கு அதை விட சிறந்த செல்வம் வேறு இல்லை. ஐந்தாவது குறள் தெரிந்து செயல்வகை அதிகாரம். செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையானும் கெடும். இதன் பொருள் என்னென்னா, செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். அதாவது, செய்யத்தகாத செயல்களை செய்வதாலும் செய்யத்தக்க செயல்களை செய்யாமல் விடுவதாலும் தீமை உண்டாகும். ஆறாவது குறள் தெரிந்து செயல்வகை அதிகாரம். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. இதன் பொருள் என்னென்னா, எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். எந்த செயலையும் நன்கு சிந்தித்த பின் தொடங்க வேண்டும். தொடங்கிய பின் எண்ணி பார்க்கலாம் என்பது குற்றமாகும். ஏழாவது குறள் தெரிந்து செயல்வகை. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடை. இதன் பொருள் என்னென்னா, நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மை செய்தாலும் தீமை வந்து சேரும். நாம் ஒருவருடைய பண்பை அறிந்து அவருக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நன்மையே செய்தாலும் தீமை வந்து சேரும். எட்டாவது குறள் சுட்டந்தலால் அதிகாரம். காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. காக்கை கரவா கரைந்துண்ணும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உள. இதன் பொருள் என்னென்னா, காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும். அத்தகைய பண்பு உடையவர்களிடமே செல்வம் சேரும். காகம் தனக்கு கிடைத்ததை மறைக்காமல் தன் சுற்றத்தாரை கூவி அழைத்து உண்ணும்.
அதுபோல அத்தகைய பண்புடையவர்களிடமே செல்வமானது சேரும். 9வது குறள், மடியின்மை அதிகாரம். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவன். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவன். இதன் பொருள் என்னென்னா, தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவோர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். தம் குடியை சிறப்புடைய குடியாக செய்ய விரும்புவோர் சோம்பலை துன்பமாக கருதி முயற்சியோடு வாழ்தல் வேண்டும். 10வது குறள், இடுக்கண் அழியாமை அதிகாரம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர். இதன் பொருள் என்னென்னா, துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்றுவிடுவர். துன்பம் வந்தபோது வருந்தி கலங்காதவர் அந்த துன்பத்திற்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுபவர் அவர். அவ்வளவுதான்பா, இன்னைக்கான 10 குறள்கள் முடிந்தது. நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.